ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பெஸ்ட் மூவிஸ் பை விகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா ஸ்னோ பீசர்னு சொல்லி நம்ம கேப்டன் அமெரிக்கா நடித்த படம். சூப்பராக இருக்கும். கேப்டன் அமெரிக்கானா தான் தெரியும் நிறைய பேத்துக்கு, எனக்கே அவரோட உண்மையான பேர் தெரியல, கூகுள் பண்ணி பார்க்கணும். ஓகே, வாங்க படத்துக்குள்ளே போகும். இது பார்த்தீங்கன்னா 2014 உலகம் அழியிறதுக்கான சூழ்நிலை உருவாகிட்டுருக்கு ஓவர் ஹீட்டினால். அப்போது வந்து உலக சயின்டிஸ்டெல்லாம் சேர்ந்து ஒரு லிக்யூடாட்டை CW7 அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இது உலகம் ஹீட் ஆகிறதுலேருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி எல்லா உலக நாடுமே சம்மதிச்சு எல்லா உலக நாடும் ஒரே சமயத்தில் உலகம் ஃபுல்லாக இந்த வாயுவை யூஸ் பண்ணுறாங்க ஓவர் ஹீட்டிலேருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அது என்ன ஆயிடுது அப்படின்னா, உலகம் ஃபுல்லாக ஒரே டைமில் யூஸ் பண்ணனாலையும் தட்பவெப்ப நிலை மாறிட்டுக்கப்போ அது யூஸ் பண்ணனாலையும் இவங்க எதிரே பார்க்காம அதுக்கு மேலே அது ஒர்க் ஆக தொடங்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா உலகமே உறைஞ்சி போகுது. எந்த அளவுக்கு உறைஞ்சி போகுது அப்படின்னா, உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே அழிஞ்சு வெறும் ஒரே ஒரு பாப்புலேஷன் மட்டும்தான் இருக்காங்க. ஒரே ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் மட்டும்தான் உலகத்தில் வாழ்கிறாங்க. அவங்களும் இங்கே வாழ்கிறாங்கன்னா ஸ்னோ பேசர் அப்படின்னு ஒரு ட்ரெயின்னு அதை கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னா வில்ஃபர்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு, அவர் தான் அந்த ட்ரெயினை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ட்ரெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக சுற்றிகிட்டே இருக்கும், ஒரு நாள் கூடி நிற்காது, 365 நாளும் சுற்றிகிட்டே இருக்கும். எவ்வளோ தான் பண்ணியிருந்தாலுமே அந்த ட்ரெயின் ஓடுற மாதிரி அவர் செட் பண்ணியிருப்பார். இந்த ட்ரெயின் நின்றுச்சுன்னா திருப்பியும் ஓடாது, அதனால் என்ன ஆனாலும் அது ஓடிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பார். 365 நாளும் ஓடிட்டே இருக்கணுங்கிறனால வேர்ல்டு ஃபுல்லாகவே சேர்த்து ஒரே ஒரு ட்ராக் ஆட்டை பண்ணியிருப்பார். அந்த ட்ராக் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக சுற்றும். ஸோ இப்போ உலகம் அழிஞ்சனால இவங்க அந்த நாள் டைமு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் ஓடுறதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயினை 3 வகையாக பிரித்திருப்பாங்க, ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட், மிடில் கம்பார்ட்மெண்ட், லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் முன்னாடி இன்ஜின் ரூம் இருக்கும், அங்கே தான் இந்த ட்ரெயினை கண்டுபிடிச்ச வில்ஃபர்ட் வாழ்வார். அந்த ரூம்குள்ளே அவருக்கு மட்டும்தான் அனுமதி, வேறு யாருக்கும் அனுமதி இல்லை. அவருக்கு தேவையானது எல்லாமே அந்த ரூம்குள்ளேயே கொண்டு வந்துடுவாங்க. இந்த ட்ரெயினில் வாங்க ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 5-star ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி காஸ்ட்லியான ஃபுட்டு, டெய்லர், டாக்டர், அப்புறம் குழந்தைங்க படிக்கிறதுக்கு எஜுகேஷன், ஸ்கூல், பியூட்டி பார்லர் அப்படின்னு சொல்லி இங்கே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஒரு ட்ரெயினுக்குள்ளே எல்லாத்தையுமே பண்ணி வச்சுருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் கம்பார்ட்மெண்ட், இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க பணக்காரங்களுக்காக வேலை செய்வாங்க. இவங்களுக்கும் எல்லா ஃபுட்டும் ஐட்டம்லாம் கிடைக்காது, பட் இருந்தாலுமே இவங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கும், ஒரு நாளாவது நம்மளும் முன்னாடி இருக்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக முடியும். அதனாலேயே அவ்வளோ வேலையை செய்வாங்க. கடைசி கம்பார்ட்மெண்ட் இது தாங்க நரகம்னு சொல்லலாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பார்னு ஒன்றே ஒன்று இருக்கும், அதை மட்டும்தான் சாப்பிட கொடுப்பாங்க. 3 நேரத்துமே அது மட்டும்தான் அவங்க சாப்பிடணும். இவங்களுக்கு வெளியில் சன்லைட்டும் கூட பார்க்க முடியாது, எப்பவுமே ஏற்றுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். இவங்களுக்கு இந்த ட்ரெயினில் இப்படி முன்னாடி ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குன்னு கூட தெரியாது, அதுவும் கூட தெரியாமல் கொடுமையை அனுபவித்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்க அந்த ப்ரோட்டீன் பாரை சாப்பிட்டு உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருக்கலாம், அதுக்கப்புறம் தூக்கி வெளியில் வீசிடுவாங்க. இவ்வளோதான் இவங்களோட வாழ்க்கையே. 17 வருஷமாக வெறும் இந்த ப்ரோட்டீன் பார் மட்டும் சாப்பிட்டு வாழணும்னா அது என்ன ஒரு கொடுமை பாருங்கள். இப்போ கரண்டில் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. 2 காடு வராங்க, வந்துட்டு யாருக்கோ வயலில் வாசிக்க தெரியுமா அப்படின்னா ஒரு கப்பல் வந்துட்டு நாங்கள் 2 பேர் வாசிப்போம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா, சரி எங்களுக்கு ஒருத்தர் தான் தேவை, ஒருத்தர் மட்டும் வாங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது, வந்தால் 2 பேர் வருவோம் இல்லைன்னா வரமாட்டோன்னா ஒய்ஃபை தள்ளி விட்டுட்டு அந்த வயசான தாத்தா மட்டும் இழுத்துட்டு போயிடுறானுங்க. இப்போ தான் நம்ம படத்தோட ஹீரோ கர்டியஸை காட்டுறாங்க, அவரையும் அவர் ஃப்ரெண்டு எட்கரியும். இவங்க 2 பேர் தான் இங்கே இருக்க மக்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆட்டியே எப்போவுமே பாசிட்டிவாகவே பேசுவாங்க. இவங்களுக்கு எப்போவுமே வர அந்த ப்ரோட்டீன் பார் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க ஒரு கேப்சூல் வச்சு அதில் சின்ன சின்ன வேர்டு, இந்த ப்ளூ பிரிண்ட்டு, ட்ரெயினோட ப்ளூ பிரிண்ட்டெல்லாம் அனுப்பிச்சிட்ருப்பாங்க. அது யார் அனுப்புகிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியவே இல்லை. இந்த டைம் வந்த இதில் நாம்னு சொல்லி ஒருத்தரோட பேர் இருக்குது, அவர் யாருன்னா இவங்களோட தான் இருப்பார், பட் இந்த ட்ரெயினை வந்து பேசிக்காக டிசைன் பண்ணவர் அவர் தான். அவரு இவங்க கூட இருக்காங்க. அந்த ப்ரோட்டீன் பாரில் எதுக்கு இவங்க பேர் வந்துச்சுன்னு தெரியல. இந்த 17 வருஷத்தில் இவங்க 2 டைம் போராட்டம் நடத்தியிருக்காங்க. என்ன பண்ண, சுட்டு கொண்டுருவானுங்க போராடுனா. அவங்களுக்கு இங்கே இருக்கவங்கெல்லாம் வேஸ்டேஜ் ஆட்ட, ஸோ கொல்றதில் எந்த இதுவுமே இல்லை. பட் நம்ம ஹீரோவுக்கும் அவரோட ஃப்ரெண்ட் எட்கருக்கும் எப்போவுமே ஒரு நம்பிக்கை இருக்கும், நம்ம ஒரு நாளோ தான் அந்த முன்னாடி கம்பார்ட்மெண்ட்டுக்கு போவோம் அப்படி. இப்போ தான் இங்கே ஒருத்தர் காட்டுறாங்க, கில்லியம் இவரோட பேர். இவருக்கு ஒரு கையும் ஒரு காலும் இருக்காது. இவர் தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் ஒரு லீடர் ஆட்டன்னு சொல்லலாம். எப்போவுமே ஸ்பிரிச்சுவல் ஸ்டாக் கொடுக்கறது, கடவுளை பற்றி பேசுறது, எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவார். ரொம்ப நாள் காசு அங்கே வரானுங்க. வந்துட்டு அங்கே இருக்க சின்ன பசங்களை எல்லாம் ஹைட்டை வச்சு மெஷர் பண்ணுறானுங்க. எதுக்கு மெஷர் பண்ணுறானுங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் நிற்க வச்சு இந்த 2 பேர் சூட் ஆவாங்க அப்படிங்கிறாங்க. 2 குட்டி பையனுங்க, ஒருத்தன் பேர் டிம்மி, இன்னொருத்தன் பேர் ஆண்டி. 2 பேர்த்தையும் அளந்துட்டு இவன் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு கூப்பிட்டு போனால் அவங்க அம்மா விடுங்க விடுங்கங்கிறாங்க. அவனை கேட்காம கூப்பிட்டு போகிறானுங்க. அங்கே ஆண்ட்ரூன்னு ஒருத்திருப்பான், அவனுக்கு செம கோபம் வரும். அவன் உடுங்கட குழந்தைகளை அப்படின்னு சொல்லி ஷூவை தூக்கி அடிச்சிருப்பான். இதுக்கு கேள்விப்பட்டு மேசன்னு ஒருத்தங்க வராங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கே ஒரு மேயராட்டை, யாரா இது வீசினது அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்லாமல் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனாக முன்னாடி வந்துடுறான், நான் தான் அப்படின்னு. அவனை கூப்பிட்டு போய் ஒரு டோரை ஓப்பன் பண்ணி வெளியில் கையை 7 நிமிஷம் வைக்கிறானுங்க. எடுத்து பார்த்தா கையை ஃபுல்லாக ஐஸ் கட்டி ஆயிடுது. ஐஸ் கட்டியான கையை 1 அடி அடித்து உடச்சி விட்டுறானுங்க. கை சுக்குநூறாகி ரத்தமாக வந்துட்டுருக்கு. அப்போ அந்த மேசன் சொல்கிறான், நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷூவாட்டை எப்பவுமே கீழே, காலுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு.
எல்லாத்துக்கும் செம கோவம் வருது. பட் என்ன பண்ண, இவங்ககிட்ட சண்டை போடுறக்கு எந்த ஆயுதமும் இல்லை, அவனுக்கிட்ட கன் இருக்குது. இருந்தாலும் நம்ம இதுலேருந்து மீண்டு வரணும்னு அவங்களுக்கு ஒரே வெறியாகவும் இருக்கும். அடுத்த நாள் அட்டாக் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. எதை வச்சு அப்படி முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டு டைம் போராட்டம் பண்ணியிருப்பாங்களே, அப்போ நிறைய பேர் துட்டு கொண்டிருப்பாங்க. ஸோ அவங்க யோசிச்சிருப்பாங்க இவங்ககிட்ட புல்லட் முடிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் செக் பண்ணி ஆமாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு அரைகுறையமாக கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அடுத்த நாள் இவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்காக ரெண்டு கார்டு உள்ளே வருவாங்க. நம்ம ஹீரோ போய் சுடணுமா சுடுறா அப்படிங்கிறாரு. அவங்க நினச்ச மாதிரியே இல்லை, புல்லட் இல்லை, நல்ல நேரம் புல்லட் இல்லை, இல்லை ஹீரோ முடிஞ்சிருப்பார். இவங்க நினச்ச மாதிரியே எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு அந்த கார்டு இருக்க டிபார்ட்மெண்ட்டையும் போய் பிடிச்சிட்றாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினை டிசைட் பண்ண நாமும் அவரோட பொண்ணு யானாவும் ரெண்டு பேரும் இருக்காங்க. இவங்க தான் ட்ரெயினை டிசைன் பண்ணாங்க அப்படிங்கிறனால முன்னாடியே வச்சுருப்பாங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு அது கஞ்சாவாட்ட ஒரு பொருள் இருக்கும், அதை அடிக்க கொடுத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு. அவங்க சரி, அதை நாங்கள் எப்படி ரெடி பண்ணி தரணும்னா சரின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாரு. அவர் பார்த்திங்கன்னா இந்த டவர்லாம் ரிலீஸ் பண்ண தெரியும், ஏன்னா அவர் தானே ட்ரெயினே டிசைன் பண்ணார். அங்கே இருக்க ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணால் 17 வருஷமாக இவங்க எளிய உலகத்தையே பார்த்துருக்க மாட்டாங்க. சூரிய வெளிச்சமே இவங்க மேலப்பட்டிருக்காரு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அடுத்த கம்பார்ட்மெண்ட்டு போகிறாங்க, அங்கே தான் ஃபுட்டு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ மேலே ஏறி பார்க்குறாரு, இவங்க இத்தனை நாள் சாப்பிட்ருந்தது என்னென்னா கரப்பாம்பூச்சி, ட்ரெயினில் இருக்க கரப்பாம்பூச்சியெல்லாம் ஃபுட்டாக மாற்றி இவங்களுக்கு அந்த பாரா பண்ணி கொடுத்துருக்காங்க. அட பாவமே. அப்படி ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக பிடிச்சிட்டு போகும்போது தான் தண்ணி இருக்க கம்பார்ட்மெண்ட் இவங்க கண்ட்ரோலுக்கு வருது. ஸோ இதை வச்சு நம்ம ஆர்கியூ பண்ணலாம், தண்ணியை நாங்கள் தரலைன்னா அவங்களால வாழ முடியாது அப்படின்ட்டு. சரி அடுத்த கம்பார்ட்மெண்ட் போகலான்னு போனால் அங்கே தான் ட்விஸ்ட்டே, கன்று இல்லைனா என்னன்னு சொல்லி நிறையா வெப்பனை கொடுத்து நிறையா ரவுடிசாட்ட ஆளுகளை நிற்க வச்சுருக்காங்க. இப்போ ரெண்டு பேத்துக்கு சரியான சண்டை வருது. அந்த சண்டை கடையில் தான் நம்ம நாம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்த்தார்னா, கடைசி வருஷம் இவர் இந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணப்போ இங்கே ஃபுல்லாக பனியாக தான் இருந்திருக்கும், பட் இப்போ பனி உருகி இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, பனி உருக தொடங்கிடுச்சு, ஸோ மனுஷங்க வாழ முடியும் வெளி உலகத்தில் அப்படின்னு தெரிய வருது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த மினிஸ்டர் மேஷன் இருக்காங்கல்ல, அவங்க சொல்லிடுறாங்க இந்த மக்கள்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை, 70% மக்களை கொண்டுருங்க அப்படின்னா. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே டனல்குள்ளே போகிறது ட்ரெயின். ஸோ ஃபுல் இருட்டாயிருச்சு. பட் அவங்ககிட்டலாம் பார்த்திங்கன்னா நைட் விஷன் கண்ணாடி இருக்குது, அதை வச்சு பாதி வேத்த கொண்டுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ தப்பிச்சு வந்து மேஷனை மட்டும் பிடிச்சி வச்சிடறாங்க. ஃபஸ்ட்டு அவளை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. பட் அந்த குழந்தைகளெல்லாம் கடத்திட்டு போனதுக்கும் இந்த ட்ரெயினை பற்றி ஃபர்தராக தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவள் தேவைப்படுறா அப்படின்ட்டு. எங்கே அந்த குழந்தைங்க அப்படின்னு கேட்டால், குழந்தைகளை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, வில்ஃபோட கம்பார்ட்மெண்ட்டு கூப்பிட்டு வந்து விட சொல்லுவார், நாங்கள் கூப்பிட்டு போய் விடுவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்பாரு, கூப்பிட்டு போய் விடுவோம், அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னா, முதல்ல இப்போ என்ன அவங்ககிட்ட கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். சரின்னு அதுக்கும் அவள் ஒத்துக்கிறான். முன்னாடி என்ன இருக்கே, எவ்வளோ பேர் அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியாது, அதனால் எல்லாம் இங்கே இருங்கன்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு 5-6 பேர் மட்டும் போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அவள் ஷூவை தூக்கி சொல்லியிருப்பாள், நீங்கள் காலுக்கு கீழேன்னு, அந்த ஷூவையே அவளோட தலைக்கு மேலே வச்சு நாங்கள் இப்போ உங்களுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி நிற்க வச்சுருப்பாங்க. அது அங்கே இருக்க ஒருத்தன் வரையவும் செஞ்சுருப்பான். சரி வாங்கன்னு சொல்லி அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. போய் பார்த்து ஸ்டன் ஆகிறாங்க, என்னென்னா அங்கே பழங்கள்லாம் இருக்குது, மீனெல்லாம் இருக்குது சாப்பிட்றதுக்கு. எப்படின்னா இவங்க உள்ளுக்குள்ளேயே தொட்டியெல்லாம் வச்சு மீன் வரைக்கும் வளர்த்தி சாப்பிட்ருக்காங்க. 17 வருஷம் கழித்து இவங்க நான்வெஜ் சாப்பிட்றாங்க. அந்த மேடம் பார்த்திங்கன்னா அந்த கரப்பாம்பூச்சி இருக்குல்ல அந்த பாரை சாப்பிட்ருக்காங்க. அடுத்த கம்பார்ட்மெண்ட் பார்த்தா ஸ்கூலு, என்னடா ஸ்கூலெல்லாம் நடத்திட்டுருக்கீங்க மாதிரி இருக்கும், எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது பட் இவனுக்கு தான் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. சரி கூப்பிட்டு போன குழந்தை இங்கே தான் இருக்குமான்னு சொல்லி இந்த ரெண்டு குழந்தைகளை பார்த்தீங்களான்னு கேட்டால், அந்த குழந்தைகள் நாங்கள் பார்த்ததே இல்லைங்கிறாங்க. அந்த கிளாஸ் ரூம் இருக்க கம்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியில் பார்த்தா போன வருஷம் 7 பேர் தப்பிச்சு போகிறக்காக குதிச்சு போய் இருந்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உறைஞ்சி போய் செத்துருக்காங்க. ஸோ போன வருஷம் வரைக்கும் பனி அப்படியே தான் இருந்திருக்கு, இப்போ தான் கம்மியாயிருக்கு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி கம்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. இவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தா எக்கெல்லாம் வருது, அடப்பாவிகளா அனிமல்ஸே இல்லை, இல்லை இப்படா எக்கு அப்படின்னா, அதெல்லாம் சும்மா போய் சொன்னோம், நாங்கள் எல்லாமே வச்சுருக்கோம் அப்படிங்கிறான். சரி சாப்பிட்றதுக்கு தான் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கான்னு பார்த்தா இங்கேயும் பாருங்கள் ட்விஸ்ட்டு, அந்த எக்கு கொண்டு வந்தவன் எக்கு மட்டும் கொண்டு வரல, உள்ளே கன்று வச்சுருக்கான், கன்று எடுத்து எல்லாத்தையும் சுட்டு கொல்ல தொடங்கிடுறான். கிளாஸ் ரூமில் இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் டீச்சர் கன்று வச்சுருக்கா, அடிப்பாவி நீயுமா, அந்த கன்று எடுத்து அவள் சுட்டு அதில் ஆண்ட்ரூ சேர்த்து போயிடுறான். அந்த கை போச்சு இல்லை அவன், நம்ம ஹீரோ திருப்பி அவளை சுட்டு கொண்டுறான். அப்போ அங்கே இருக்க சிசிடிவி ஆன் ஆகுது, அதில் கடைசி கம்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. எல்லாத்தையுமே கொண்டுட்டு கடைசியாக அவங்களுக்கெல்லாம் மத போதகராட்டம் ஒருத்தர் இருப்பார்ல, லீடராட்டம் எல்லாத்தையும் ஒத்துமே வச்சுருப்பார்ல, அவரையும் சுட்டு கொண்டுறாங்க. இதை பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக போய், நீ தானே மினிஸ்டர் வா அப்படின்னு சொல்லி அவளையும் சுட்டு கொண்டுறான். இதுக்கு மேலே ஒருத்தருக்க முடியாது, வாங்க ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டு போனாங்க. அங்கே போனால் ஃபுல்லாக பணக்காரனுகளாக இருக்கானுங்க, உட்காந்து குடிச்சிட்டு டான்ஸ் ஆடி பாடு பாடிட்டு இருக்கானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டென்டல் வரைக்கும் டாக்டர் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அங்கே இருக்க கார்ட்ஸ் அட்டாக் பண்ண தொடங்கிடுறாங்க. இங்கே பெரிய சண்டையே நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பசங்களை கூப்பிட்டு போனாங்களே அதோட அம்மா இறந்து போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க 3 பேரும் அங்கேருந்து முன்னாடி போகலான்னு சொல்லி முன்னாடி போனால் கடைசியில் அந்த வில் போட்டிருக்கான்ல
இன்ஜின் ரூமில் அதுகிட்ட வந்துடுறாங்க. பட் என்னென்னு பார்த்தா இந்த இன்ஜின் ரூமை இவனால் திறக்க முடியல, சரின்னு சொல்லி அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் சின்ன பையனாக இங்கே வந்தப்போ ஃபுட்டெல்லாம் தராமல் ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ என்ன கொடுமைக்கு வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், பிறந்த குழந்தைங்க இருக்காங்கள அவங்களோட உடம்பு பிச்சு சாப்பிட்ருக்காங்க, இவனுக்கும் ஓவர் பசி வந்திருக்கு, வேறு வழியே இல்லைங்கிற பட்சத்தில் இவனும் அவங்க கொடுத்த அந்த ஃபுட் எடுத்து சாப்பிட்ருக்கான், அதாவது குழந்தையோட உடம்பை. இவன் ஃப்ரெண்டு எட்கர் இருக்கான்ல, அப்போ அவன் இன்னும் சின்ன பையனாக இருந்திருப்பான், அவனுக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லி ஹீரோ வந்து அவனையும் சாப்பிட்லாங்கும் போது அந்த கில்சம் இருக்கார்ல செத்து போனார்ல அவர் அவரோட ஒத்த கையும் காலையும் சாப்பிட்றதுக்கு இவனுக்கு கொடுத்துருப்பாங்க, வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோ சாப்பிட்ருப்பான். ஸோ இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்பான். இதனால தான் என்னானாலும் சரி இங்கே இருக்க மக்களுக்கு வந்து விடுதலை வாங்கி தருவேன்னு சொல்லி ஹீரோ போராடிட்டுருப்பான். அப்போ தான் நாம் சொல்கிறான், போன வருஷம் பார்க்கும்போது வெளி உலகத்தில் பனி மட்டும்தான் இருந்துச்சு, பட் இப்போ அது உருக தொடங்கிடுச்சு, அதுவும் இல்லாமல் அவன் குடிக்கிறதுக்காக ஒன்று கஞ்சா வாட்ட கேட்டிருப்பான், அந்த கஞ்சா இல்லை பாமாட்டு வெடிக்கிற பொருள், அதுக்காக இத்தனை வருஷமாக அதை சேர்த்து வச்சுருந்துருப்பான். அவன் காட்டுவான், இங்கே பாரு இதை வெடிக்க வைக்கலாம், இதை வெடிக்க வச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு. அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே வில்ஃபோட அசிஸ்டன்ட் வந்து அவனை சுட்டுருவான் காலில், சுட்டுட்டு உன்னை மட்டும் உள்ளே கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போகிறான். அங்கே போனால் தான் ட்விஸ்ட்டு, இத்தனை நாள் இவங்களுக்கு கேப்சூல் வந்திருக்கும்ல அதை அனுப்பிச்சதே இந்த வில்ஃபோர்டு தான். எதுக்கு அப்படி அனுப்பிச்சான் அப்படின்னா, இவனுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால கடைசியில் இருக்கவங்கெல்லாம் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறான். இதுக்கு வந்துட்டு அந்த வில்ஹம் இருக்கார்ல இப்போ சுட்டு கொண்டாங்களே அவரும் உடந்த, அவரும் நீங்களாம் உயிரோடு இருக்கிறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு. பட் இந்த மினிஸ்டருக்கு தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் கொல்ல தொடங்கிதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டால் மனசுடைஞ்சு போயிடறாரு, இத்தனை நாள் குருநாதராட்ட நம்பிட்டு இருந்தேன், நீங்களும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தீங்கன்னா அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து அந்த பாம்பை செட் பண்ணிடுறாங்க. பொண்ணுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்காரு, அவர் தான் காலில் அடிபட்டுருச்சு இல்லை. பட் அந்த ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க இவங்களை வந்து அட்டாக் பண்ண தொடங்கிடுறாங்க. அவங்க அப்பா விட்டுட்டு பொண்ணு மட்டும் ஓடி வந்துடுறான். கீழே என்னமோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த படத்தோட கொடூர ட்விஸ்டே தாங்க. எதுக்கு சின்ன பசங்களை கூப்பிட்டு வர்றாங்கன்னா, இன்ஜின் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக, அதுக்குள்ளேயே உட்காந்து வேலை செய்கிறதுக்காக குட்டி பசங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அதோடய சைஸ் எல்லாம் சின்னது, அதுக்குள்ளே போய் வேலை செய்ய முடியாது, ட்ரெயின் முடியாதுல்ல, அதனால குட்டி பசங்களை 24 மணி நேரம் அதுக்குள்ளேயே குறைச்சி வேலை செய்ய வச்சிருக்காங்க. அவங்க இறந்தோன்னே வேற குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நாம் வந்து அந்த பாமை பார்த்த வச்சிடறாரு, எப்படி சாக போறாருன்னு தெரிஞ்சு. அவ்வளோதான், மொத்தமாக அந்த ட்ரெயினே கொலாப்ஸ் ஆயிடுது, ட்ரெயினில் இருக்க எல்லாருமே செத்துடுறாங்க. நாமோட பொண்ணும் அந்த ட்ரெயினுக்குள்ளே குட்டி பையன் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தால அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. வெளியில் வந்து பார்த்தா ஒரு பனிக்கார்டி நின்றுட்டுருக்கு. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, உயிர் வாழ்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு. என்னை பொறுத்தளவுக்கு பனிக்காட்டிக்கிட்டு இருந்து தப்பிச்சாங்கன்னா உயிரோடு இருப்பாங்க. சரி ஓகேங்க, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைப்போம். இன்னொரு படத்தில் பார்ப்போம். தேங்க்யூ.